அன்பு நிறைந்த ஒரு விழா இது. எந்த ஷோ இல்லாத, எந்த கிளாமர் இந்த மாதிரி இல்லாத, ரொம்ப உண்மை நிறைந்த, நிறைய அன்பு வாழ்த்து நிறைந்த ஒரு விழா இது. இந்த மாதிரி ஒரு விழாக்கு வந்த உங்க அத்தனை பேருக்கு நான் வந்து நன்றி சொல்றேன். நிறைய விழா இந்த மாதிரி பாக்குறோம், நிறைய ஆடி ஃபங்க்ஷன்ஸ் போறோம், பட் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷன். ரொம்ப அன்பு கலந்து உண்மையான ஒரு ஃபங்க்ஷன் இது. இந்த படத்தில் நடித்த அத்தனையும் குழந்தைங்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும், இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும், இந்த படத்தோட டைரக்டர் நித்யானந்தன் சருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்னோட பாராட்டுகள். இந்த படத்தில் ஒரு நல்ல கருத்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்து எல்லாரும் மனசில் போய் சேரணும். அண்டு பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை வந்து பார்த்து எழுதி நல்ல எழுதுங்க சார், இந்த மாதிரி படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, நல்ல நிறைய விமர்சனம் நல்லா எழுதி இது எவ்வளோ தூரமாக ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த படத்தை ரீச் பண்ண விடுங்க. எல்லாரும் இந்த படம் பார்க்கட்டும். அண்ட் ஐ விஷ் திஸ் ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷனில் குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு என்ன கூப்பிட்றதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபங்க்ஷனை நான் தொடங்குறதுக்கும் நான் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாகவே ரியாஸ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். திடீர்னு வந்துட்டார் மேடம், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படி சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை கமலா தியேட்டரில் ஒரு குழந்தைங்க நடிச்சிருக்காங்க, ஒரு சின்ன விழா, மற்ற ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இது இருக்காது, யாரும் வரமாட்டாங்க, ரொம்ப சின்ன விழா, அப்படி சின்ன விழா சின்ன விழா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக வரேன் சார், குழந்தைங்க நடிச்சிருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக வரேன் அப்படி சொன்னேன். பட் இது ஒரு சின்ன விழா மாதிரி எனக்கு தெரியல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. இது வரைக்கும் நான் போன அத்தனையும் ஆடியோ ஃபங்க்ஷன்ஸை தாண்டி இது ஒரு வித்தியாசமான, ரொம்ப உண்மையான, ரொம்ப அழகான, ஒரு ரொம்ப பாச நிறைந்த, உண்மை நிறைந்த ஒரு விழா இது. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கணும். அண்ட் இந்த குழந்தைங்க ஆஸ் இட் இஸ் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. ஸோ ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள்னு சொல்ல முடியாது, ரொம்ப எல்லாம் குட்டி குட்டியாக இங்கே விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஜெயம் படம் ஓப்பனிங் டே, பூஜை டே, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன் நான். எல்லா பெருசுங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அது ஏன்னா ஒன்லி ரீசன் நாகராஜ ராஜா சார் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்து அமையலை, எங்கள் அப்பாவுக்கு அமைஞ்சுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாகராஜ ராஜா சாருக்கு அமையுது. ஏன்னா ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரியில் எது சம்பாரிச்சாங்களோ இல்லையோ, பேரும் அந்த மதிப்பும் சம்பாரித்து வச்சுருக்காங்க. அது ஒன்று தான் இன்றைக்கி எல்லாருடைய நட்பை வந்து இன்றைக்கி ஒன்று சேர்த்துருக்குன்னு சொல்லுவேன். என்ன ஏன் கூப்பிட்டாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் நக்கல் கூட பண்ணாங்க, என்ன எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஜெயமுருவி வராரு அப்படின்னு. அது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, அது அன்பாக கூப்பிட்றாங்க வரேன், வேற ஒன்றும் ரீசனே கிடையாது. இன்னொரு பகிரங்கமான உண்மையான ரீசன் என்னன்னா, இல்லைன்னு சொல்ல தெரியாது எனக்கு. நோ அப்படின்றது இது வரைக்கும் கற்றுக்காத ஒரு விஷயமாகவே இருக்கேன். கடைசி மூணு நாளாக ஆடியோ ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கேன் நான், எனக்கு அது ஏன் கற்றுக்க முடியலன்னு தெரில. இத்தனை வயசாகியும் எங்கள் அப்பா அதை இன்னும் கற்றுக்கல, அதனால் எனக்கும் அது வரலை. அது நல்லதாக கெட்டதானே அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம, பட் அது வரலன்றது தான் உண்மை. சில படங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கணும்னு நினைப்போம், பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், சில படங்கள் பார்ப்போம், பல படங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம், இது வேண்டாம் அது அப்புறம் பார்த்துக்குவோம் மிஸ் ஆகிடுவோம் அப்படின்னு. முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு அது ஓகே, நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்பெல்லாம் அது ஓகே. ஆனால் இன்றைக்கி படங்கள் இருக்கிற
அது படங்கள் இருக்கிற நிலைமையா இல்ல ஆடியன்ஸ் இருக்கிற நிலைமையா அவங்களுடைய வேலை காரணமா தியேட்டர்ஸ் இல்லாத குறையா டிக்கெட் அதிக விலையா அது எல்லாமே அது ஒரு ரீசனா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு படத்தை ஒரு வாரம் மிஸ் பண்ணா அடுத்த வாரம் இருக்குமான்றது ஒரு பெரிய ஒரு டவுட் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில சினிமா இருக்கிற நிலைமையில பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் மீடியா நண்பர்கள் மட்டும்தான் நல்ல படங்களை வெளியே வந்து தெரியப்படுத்த முடியும். அதுக்கு தான் இந்த ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல படங்களை வெளியே தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. அதுக்கு நான் ஒரு 1% ஹெல்ப் ஆயிருக்கேன்னா அது உண்மையாகவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். நாகராஜா சாரும் நாகராஜ ராஜா சாரும் வந்து எங்கள் அப்பாவும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது ஆக்சுவலாக. ஏன்னா எங்கள் அப்பா அவர்கிட்ட பேசிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். இவர் என்ன நம்மக்கிட்ட அவர்கிட்ட பேசிட்டே இருக்காரு, நம்மக்கிட்ட பேச மாட்டேன், அண்ணன்கிட்ட ஜெயம் ஜெயம் டைமில் எது வந்தாலும் அவர்கிட்டயே பேசிட்டு இருப்பாரு. அப்போ பெரிய வெறுப்பாகவே இருக்கும் அவரை பார்த்தா எனக்கு. அதுக்கப்புறம் தான் அப்பா சொன்னார், டே அவர் நிறைய விஷயம் நமக்கு நல்லது பண்ணியிருக்காரா, நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரா நமக்கு அப்படின்னு. அன்னிலேருந்து எனக்கு நாகராஜா சார் நம்பிக்கை வந்துச்சு, ஒரு ஒரு மரியாதை வந்துச்சு. அவரை கிண்டல் பண்ணுறதே இப்படி, அது என்ன நாகராஜா ராஜா எத்தனை ராஜா அவருக்கு, அப்படிலாம் அப்படிலாம் கேட்பேன். ஒரு ராஜா போகாதா அவர், என்ன ரெண்டு ராஜாவா அவர், இப்படிலாம் நான் அப்போ என்ன வயசு எனக்கு 21-22 வயசு. ஸோ அதனால் ஒரு குழந்தைத்தனமாக தான் கேட்பேன். இன்றைக்கி நான் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மேடையில் நான் நோட்டீஸ் பண்ண நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா இங்கே வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ எனக்கும் குழந்தைங்களை அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஒரு இன்ஹிபிஷன்ஸ் இல்லை, ஒன்று இன்ஹிபிஷன் இல்லாமல் எதுவும் மனசில் வச்சுக்காம தைரியமாக திறமைனா என்னன்னு கூட தெரியாமல் ஆனால் திறமையோடு இருக்கிற வங்கன்னா அது குழந்தைங்க தான். நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும், தெரிஞ்சு அதை கற்றுக்குறோம், நம்ம அது பழகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கி 17 வயசில் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம், அது உலக மகா விஷயம். ஸோ நம்மளும் குழந்தைங்களுக்கு வந்து தலை வணங்கலாம். வயசுக்கு மட்டும் மரியாதை இல்லை, திறமைக்கும் மரியாதை இருக்குது. நான் தலை வணங்குறேன் எல்லாருக்குமே. இப்படி பேசுறதுனால தான் என்ன எல்லா ஃபங்க்ஷனும் கூப்பிட்றாங்க. பேசாமல் இருக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல தெரியாது. அது வந்துட்டு ஒரு உணர்வு தான் இது. எல்லாரும் வந்து கிண்டல் கூட பண்ணுவாங்க என்ன எல்லாத்துக்கும் வராருப்பாருன்னு. என் ஃப்ரெண்ட்ஸே கூட சினிமா இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸே, டே உன் ஆடியோ ஃபங்க்ஷன் போனதோட மற்றவங்க ஆடியோ ஃபங்க்ஷன் தாண்டா நீ அதிகமாக போயிருக்க அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நான் என் ஆடியோ ஃபங்க்ஷனும் கூப்பிட்டா ஒருத்தரும் வரல, அது வேறு விஷயம். அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, இதில் நாம் இருக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன். வந்தப்போ எனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னைக்கு டிஆர் சார்லாம் பார்க்கும் போது ஒரு எனர்ஜி வருது பேசுறதுக்கு, அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா டிஆர் சார் உட்காந்துருக்காரு. நேத்துக்கு ஐயோ சார், நேத்துக்கு நீங்கள் பேசினது லைஃப்ல மறக்கவே முடியாது சார் என்னால். அப்படியான ஒரு விஷயம், நான்லாம் வந்து சீட்லேயே இல்லை, நான்லாம் எந்திரிச்சு கை தட்டிகிட்டே இருந்தேன். ஒரு பெரிய எனர்ஜி, அதாவது எப்படி எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நான் பார்த்துருக்கேனோ அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னொருத்தர்கிட்ட பார்த்துருக்கேன்னா அது டிஆர் சார் தான் கண்டிப்பாக. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு 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 பெரிய மனப்பக்குவம் அவருக்கு இருக்குது. எப்பவுமே அவர் டிஸ்கரேஜ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, நெகட்டிவாக பேசி நான் பார்த்ததே இல்லை. தன்னை பற்றி பாசிட்டிவாக பேசுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றது இல்லை, எதுவுமே இல்லை, நான் இப்படி தான் இப்படி தான் இருக்குன்றது பெரிய தைரியம் வேணும். அது உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் சார் நான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ எங்கள் நிலைமை இருக்குது ஒன்று என்னென்னா, இங்கே எல்லாரும் சாதிச்சு முடித்தவங்க, வாழ்ந்து முடித்தவங்கன்னு சொன்னால் தப்பாக இருக்கும், சாதிச்சு முடித்தவங்க எல்லாம் நரைச்சி முடிக்காரங்களாம் இங்கே உட்காந்துருக்காங்க. சாதிக்க போகிறவங்க எல்லாருமே இங்கே உட்காந்துருக்காங்க. நாங்க தான் நடுவில் மாட்டிட்டு தவிக்கிறோம். ஹீரோஸ் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எங்க நடுத்தர வயசுல இருக்கிறவங்க தான் கரண்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு இப்படி போறதா அப்படி போறதா எப்படி போறதுன்னு தெரியாம தவிக்கிறது நாங்க தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்கு. அது வந்து சொன்னா புரியாது,
அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிய இனிமே தான் தெரியும் ஆனா எங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஏன்னா சூடா இருக்கும் நாங்க ஸோ அதனால எதை பார்த்தாலுமே இன்ஸ்பயர் ஆகும் எதை பார்த்தாலுமே கற்றுக்கணும்னு நினைப்போம் உடனே அதை பண்ணிடணும்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கோம் நாங்க அது வந்து ஒரு லைஃப்ல கிடைக்காத ஒரு விஷயம் அருமையான டைம் எங்க டைம் ஸோ நாங்க இங்கிருந்தும் கத்துக்கிறோம் இங்கிருந்தும் கத்துக்கிறோன்றதை மட்டும்தான் நான் சொல்றேன் வேற எதுவுமே இல்லை நான் 12 வயசுல அரங்கேற்றம் பண்ணுவேன் இதை விட பயங்கர பெரிய ஸ்டேஜில் 12 வயசுல அரங்கேற்றம் பண்ணுவேன் ஸோ குழந்தைகளுடைய திறமை என்ன அவங்க எப்படி கத்துப்பாங்க எப்படி வராங்க எல்லாம் எனக்கு தெரியும் இங்கே பார்க்கும் போது என்னை விட பெரிய என்னை விட என்ன நான் ஒன்றுமே இல்லை பல கிரேட் ஆக்டர்ஸை விட பெரிய கிரேட் ஆக்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்றது பெரிய வருது உங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு ஒரு பலம் ஒரு பெரிய ஒரு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு இது நீங்க நல்லா யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் நான் அட்வைஸ் பண்ண இவ்வளோதான் பண்ணுவேன் தப்பா எடுத்துக்காதீங்க அதை வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா சில பேருக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்க ஸ்கூல்ல நீங்க தனியா தெரிவிங்க என்னன்னா அப்படிதான் தெரிஞ்சேன் ப்ரேயர்ல ஒவ்வொருவரும் கூப்பிட்டு ரவி டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போடுவாங்க தனியாக தெரியும் நம்ம மட்டும் எனக்கு புரியுது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஸோ அதனால் அதை வந்து விட்டுறாதீங்க ஏன்னா நான் விட்டுருப்பேன் எங்கள் அப்பா எனக்கு இல்லைன்னா கைடன்ஸ் இல்லைன்னா நான் விட்டுருப்பேன் எனக்கு தெரியாது இப்போ வந்து உங்க எல்லாம் தெரியும் நீங்கள் எல்லாம் பயங்கரமான ஆளுங்க ஏன்னா வந்து என் பையன் 4 வயசுலேயே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறான் அவன் என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஜென்ரேஷன் இது கிளாசிக் ஜென்ரேஷன் ஸோ இந்த ஜென்ரேஷன் பேரே இருக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்றாங்க இந்த ஜென்ரேஷன் பேர் இமீடியட் ரிசல்ட் வேணும் இமீடியட்டா தான் நடக்கணும் இமீடியட்டா தான் பண்ணணும் நாங்கெல்லாம் பயங்கர பொறுமையா இருந்து வந்தோம் அது நிலைச்சு நிற்கும் எங்களுக்கு அது தெரியும் எங்களுக்கு பட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் ஸோ அந்த வகையில நீங்க எல்லாரும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விடாதீங்க உங்களுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அது என்னைக்காவது ஒரு நாள் பெருசா கிளிக் ஆகும் ஏன்னா இன்னைக்கு காம்படிஷன் பயங்கர அதிகம் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க வணக்கம் நன்றி இந்த படம் பெரிய வெற்றியடை வாழ்த்து